திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டினான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்கம். பொறிவாயில் ஐந்தவித்தால் போதுமா? அவன் சில கண்ணை காது முடிக்கிறதா போதுமா? எந்த பண்ணியும் பார்க்க மாட்டேன் நான். அதுக்கு அது கூட்டுப்பேர் அது ஐந்து அது அடக்கு அடக்குன்பார் அறிவிலார் ஐந்து மடங்கும் அச அது ஐந்து மடங்கும் அசைதனமாம் என்றிருந்தார். இப்போ ஐந்து மடக்கு அடக்குன்பார் அறிவிலார் ஐந்து மடங்கும் அது அமர அங்கு இல்லை அப்படின்பார். இப்போ பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் பொறிவாய் பொய் மெய்வாய் கண்முகு செவி ஆகிய ஐதையும் அடக்கிவிட்டான். அது ஆற்றல் தான். பொய் தீர்க்க வேண்டுமல்லவா? ஞானிய வல்லவன் ஞானி இல்லவா? அப்போ பொறிவுடன் அடக்குவது சில ஒரு அது ஒரு வகையான ஆற்றல் தான். எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் பொருளாதாரத்தை தொடமாட்டேன் சார் பாராட்ட வேண்டியதுதான்ப்பா நான் அவனை பார்த்து சிரித்தான். எதற்காக நீ பொறிவுடன் அடக்கினால்? பொய்யை தீர்க்க வேண்டும். அப்போ பொய் எதுன்னு கேட்டான். உமையை நீக்க வேண்டும். பொய் எதுன்னு கேட்டான். அசத்தை நீக்க வேண்டும். பொய் எதுன்னு கேட்டான். காமத்தை நீக்க வேண்டும். இப்போ பொய் இருள் மெய் வெளிச்சம் பொய் இருள் மெய் வெளிச்சம் பொறிவாயில் ஐந்து அவித்தான் அவித்தான் சொல்வான். அப்போ இப்போ மெய்வாய் கண் மூக்கு சிவி ஆகிய பொறிவுடனே அடைக்கினான். பெருமைக்குரியதே. பொய் தீர்க்க வேண்டுமல்லவா? பொய் தீர்வு ஒழுக்க நெறி நின்றார் நீடு கொள்வான். பொய் உடம்புல எது பொய் மெய் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உடம்புல எது பொய் எது மெய் என்றான். நெல்லை வைத்துக்கொண்டு பதரை வைத்துக்கொண்டு நெல்லை பதரை இருப்பை வைத்துக்கொண்டு நெல்லை தூக்கி இருந்தால் என்னாகும்? பதரை வைத்து கொண்டான். பதறை தூட்ட வேண்டியது பதரை பதறை மூட்டை கட்டி வைத்து நெல்லை தூக்கி இருந்தால் என்னாகும்? அது அறிவாது. அதை பொய் தீர் பொறிவாளி எந்த வைத்தாலும் மட்டும் போதாது. அது யோகிகளுக்கு தான் தெரியுது. ஜாதிகள் ராமலிங்கசாமி சொல்லுவார் கடவுள் வாழ்த்தில் சாகா கல்வி இருக்குன்னு சொல்லிட்டு போடுவார். கடவுள் வளத்தில் சாகா கல்வி இருக்குது. பத்து பாடலில் சாகா கல்வி இருக்குன்றவர் ராமலிங்க சாமி. யாருக்கு தெரியும் தான் இந்த வழி வழி மக்களுக்கு தான் தெரியும். பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீர் அப்போ எது மெய் எது பொய்னு தெரியணும். அப்போ நகை என்ன அது இப்போ இந்த நகை தொழில் சிறியவர் என்ன செய்வார்கள்? அப்படி உரைச்சி பார்ப்பார்கள். மாற்று ஏழரை எட்டும்பார் உன்னை உரைச்சி பார்த்துட்டு தூக்கி அறிவாது பித்தளை ஏழை கொண்டாடு காடையில் காட்டி பித்தளை கொண்டாடுறேன். உரைச்சி பார்த்ததையும் பித்தளையே தங்கமணி தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இல்லாட்டி அவர் நகையாவார் செய்ய முடியுமா? அவர் நகையார் செய்வர்களுக்கு தெரியணும். அவர் உரசையை பார்த்தவொடனே இது பத்தரை மாற்று இது அற்றே இது மாற்று கம்மியாக இருக்குது ஒரு ஒரு கிராம் ஒரு கிராமுக்கு மூணு கிராம் இப்போ செம்பு வச்சுருக்கான்றோம். ஒரு கிராம் ஒரு கிராம் தங்கத்துக்கு ஒரு பத்து கொன்று வைக்கிறது இயல்பு தான். பத்து கிராம் தங்கத்துக்கு ஒரு கிராம் இப்போ செம்பு வைக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு தங்கத்தில் உருவம் செய்ய முடியாது நகை செய்ய முடியாது. தனி தங்கத்தில் யாரும் நகை செய்ய முடியாது. பத்து கிராமுக்கு ஒரு கிராம் செம்பு வைக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.